ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான தயிர் சாதம். தயிர் சாதம் தான் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக நினைக்காதீங்க. எவ்வளவோ ஜங்க் ஃபுட்டு எந்தெந்த மோ சாப்பாடுலாம் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிட்டு கடைசியாக வந்து நிற்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் தாங்க. அதிக மருத்துவ குணம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் தாங்க. அதை இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. சாதாரணமாக நம்ம பாலை காய வச்சு 5-6 மணி நேரம் புற ஊற்றி அதில் தயிர் துவைய வச்சு இந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. அதில் இருக்கிற ஏகப்பட்ட பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப பயன்படக்கூடியதாக எல்லாமே பெனிஃபிட்ஸ் எல்லாமே பண்ணுது. வாங்க எப்படி செய்கிறங்கிறத இப்போ பார்க்கலாம். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் முதல்ல கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாமே 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா எல்லாமே பொரிஞ்ச பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியாக பூண்டு வந்து நறுங்கி உரிக்க வச்சுருக்கேன், அது வந்து போட்டுக்கோங்க. அதிலே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நறுக்கி இஞ்சி, அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சளி பிடிச்சிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லைங்க. இந்த மாதிரி இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி எல்லாமே வந்து சேர்த்து செஞ்சு பாருங்கள். அந்த டேஸ்ட்டே வந்து தனிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அடுத்து நீங்கள் காரம் தகுந்த மாதிரி பச்சை மிளகா இல்லை வரமிளகா எல்லாமே சேர்த்திக்கலாம் அதுக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலரி விட்டிக்கோங்க. வெங்காயம் நிறையா சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு, அதாவது தயிருக்கு இந்த வெங்காயம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா தயிர் ஓவராக புளிப்பாகிடும். குழந்தைங்களுக்கு மதியத்துக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு தயிர் சாதம் வந்து ரெடி பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷான தயிராக குழந்தைங்களுக்கு எப்பயுமே தாங்க. ரொம்ப புளிப்பு வச்சு தான் தராதிங்க. ஃப்ரெஷ்ஷான தயிர் வாசமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் பார்த்து பார்த்திங்கன்னா நல்லா போட்டு கலரி விட்டிக்கணும். அடுத்ததாக வந்து சாதம் வடித்து வச்சுருக்கேன். இந்த கன்சிஸ்டன்ட் வர மாதிரி நல்லா கலரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் சாதம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரி நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. சாதம் வந்து ரொம்ப குழைய வடிக்க வைக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, டேஸ்டியாகவும் இருக்குது. அந்த இஞ்சி பூண்டு மணம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது கொத்தமல்லியோடு சேர்ந்துருக்கும் போது. இதோடு வந்து பார்த்திங்கன்னா நான் மாதுளை முத்துக்களும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது மாதுளை பழம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி ஹெல்த்தியான நம்மளுக்கு தயிர் சாதம் வந்து ரெடியாக இருக்குது. தயிர், மோர், இது வெண்ணெய், நெய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாலில் இருக்கக்கூடிய அனைத்துமே நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. தயிர் மோர் வந்து பார்த்திங்கன்னா உடல் சூட்டை தணிக்கக்கூடியது, பித்தம் வாதம் எல்லாத்தையுமே சரி செய்யுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயற்கையாக நம்ம இந்த மாதிரி தயிர் வீட்டில் ரெடி பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி பழக்கப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையில்லாத உணவுகளை காலம் கடந்து நம்ம சாப்பிட்றதுனால தான் உடல் வந்து ரொம்ப மோசமாகி போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த மாதிரி சத்தான உணவுகளை நம்ம சாப்பிட்டு உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாக இருக்கணும்னா நம்ம இயற்கையான உணவுகளையும் சாப்பிட்ணும். அதேமாதிரி உணவே மருந்தாக சாப்பிட்டோமா எந்த ஒரு நோயுமே கண்டிப்பாக நம்மளுக்கு வரவே வராதுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.